வணக்கம் நேயர்களே, தொலைபாலம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பண்ணை செழிக்க வேண்டுமென்றால் மண் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மண்ணின் வளம்தான் மனித வளம். பயிர் செய்யக்கூடிய மண் உயிரோட்டம் உள்ள வளமான மண்ணா இருக்கணுங்க. அது என்ன உயிரோட்டம் உள்ள? பல நுண் உயிர்களையும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களையும் பெற்றுள்ள மண் தான் உயிரோட்டமுள்ள மண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரோட்டமுள்ள மண்ணிலிருந்துதான் அதிக மகசூல பெற முடியும் சொல்றாங்க. மண்ணானது வளமா இருந்தாதான் அதிலிருந்து தரமான காய்கறிகளும் பழங்களும் பயிர்களும் நமக்கு கிடைக்குது. இந்த மண்ணை நம்ம எப்படி பாதுகாக்கிறது, அதன் தன்மையை எப்படி பாதுகாக்கிறது, மண் பரிசோதனை எப்படி செய்யறது, உர மேலாண்மை எப்படி பண்றது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி நம்முடன் உரையாட பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து மண்ணியல் நிபுணர் திரு பிரபு அவர்கள் நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண் பாதுகாப்பு அந்த தலைப்புல தான் உங்ககிட்ட பேசி இருக்கிறோம். மண் பாதுகாப்புன்றது அவ்வளவு அவசியமா, அதை பத்தி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்ம எப்படி உயிர் வாழ்றதுக்கு உணவு வேணுமோ அது மாதிரி பயிர்கள் உயிர் வாழ்றதுக்கு உணவு வேண்டும். அந்த உணவானது காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் மண்ணிலிருந்தும் தான் கிடைக்குது. பயிருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 வகையான ஊட்டச்சத்துக்கள் வேணும். அதுல பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் மண்ணிலிருந்து தான் கிடைக்கிறது. மண்ணிலிருந்து கிடைக்கிற ஊட்டச்சத்து தான் அதிக அளவுல வந்து பயிருக்கு போய் சென்றடையணும். அதாவது மண்ணிலிருந்து தண்ணி வழியா வேர் பகுதிக்கு போகணும். வேர் பகுதியிலிருந்து செடி மூலியமா வந்து வளரும் பகுதிக்கு போய் அது உணவா மாத்தி தன் வளர்ச்சிக்கு உற்பத்திக்கு எல்லாத்துக்கும் அந்த ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துகிறது. இந்த மண் வந்து வளமா இருந்தாதான் இந்த ஊட்டச்சத்துக்களை போதிய அளவுக்கு பயிர் வளர்ச்சிக்கு கொடுக்க முடியும். முதலாவது பார்த்தோம்னா போதிய சத்துக்கள் மண்ணில் இருக்கணும். ரெண்டாவது அந்த சத்துக்கள் இருந்தாலும் அதை எடுத்துக்கிற திறன் வந்து அந்த வேருக்கு அமைப்பு இருக்கணும். அதாவது பார்த்தோம்னா காற்றோட்டம் நீரோட்டம் இதெல்லாம் வந்து அளவான அளவில் இருக்கணும். இதெல்லாம் உறுதுணை புரிஞ்சாதான் மண்ணில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து பயிருக்கு போய் சென்றடையும். இப்ப முதலாம் நிலை அப்படின்னு சொல்லி என்னென்ன அதாவது சத்துக்கள்னு பார்த்தா இப்ப வந்து பிரிக்கிறாங்க. அதாவது வந்து முதன்மை சத்துக்கள், இரண்டாம் நிலை சத்துக்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டும் சேர்த்தது வந்து பேரூட்ட சத்துக்கள். முதல் இரண்டு வந்து பேரூட்ட, அதாவது இன்னும் வந்து கட்டமைப்பு சத்துக்கள் ஒண்ணு இருக்கு. முதன்மை இரண்டாம் நிலை இதெல்லாமே பேரூட்ட சத்துக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். அதுலயும் வந்து ரெண்டு வகையா இருக்கு. நான் அதிகமா யூஸ் பண்ற நுண்ணூட்ட சத்து அரிய வகை நுண்ணூட்ட சத்துன்னு இருக்கு. இந்த முதல் நிலை பேரூட்ட சத்துக்கள்ல கட்டமைப்பு சத்துன்றது பாத்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது இல்லாத எந்த பொருளும் இருக்காது. கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது எல்லாமே எல்லா பொருளையும் உண்டு. உயிர் வாழ்வதற்கு பயிருக்கும் தேவைப்படும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அளவு அதிகமா தேவைப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் நிலை சத்துக்கள் தழை மணி சாம்பல். இது வந்து யூரியா சூப்பர் பொட்டாசியம் இந்த மாதிரி விவசாயிங்க பயிருக்கு கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை சத்துக்கள் சுண்ணாம்பு சத்து பால் சத்து கந்தகச்சத்து இதெல்லாம் சேர்ந்ததுதான் பேரூட்ட சத்துக்கள். அடுத்த சத்துக்கள் பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். மத்த அனைத்துமே நுண்ணூட்ட சத்துக்கள். அதாவது இரும்பு சத்து, துத்தநாகம், வெண்காரம், தாமிரம், மேக்னீஸ், சிலிகான், நிக்கல், குளோரின் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். இதுல அனைத்துமே வந்து தேவைப்படும். இந்த அரிய வகை நுண்ணூட்ட சத்துக்கள் பாக்கிறது பாத்தீங்கன்னா சிலிகான், செலியம், செலினியம், குளோரின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரிய வகையில். ஏன்னா இது வந்து வந்து நன்மை செய்யும், தேவம் தான் கிடையாது, சிலதெல்லாம் நன்மை செய்யும். ஆனா ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா 17 சத்துக்கள். இந்த 17 சத்துக்கள் இருந்தாதான் ஒரு ஒரு பயிருமே தான் ஆயிலை வந்து பூர்த்தி பண்ண முடியும். பூர்த்தி பண்ணி அதிக மகசூலை விவசாயிகளுக்கு கொடுக்கும். இது இல்லன்னா வந்து ஒரு சத்து இருந்தா இல்லைன்னா கூட அந்த வேலையை இன்னொரு சத்தால செய்ய முடியாது. இதனாலதான் இந்த சத்துக்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒண்ணு தழை தான் முக்கியம், மணி தான் முக்கியம், சாம்பல் தான் முக்கியம் எதுவுமே கிடையாது. எல்லா சத்துக்களும் அதாவது இந்த ஆர்டர்ல ஒன்னுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து 17
இருக்குது. அந்த நன்மை செய்கிற சத்துக்களும் வேணும். இப்போ இந்த 21 சத்துக்கள் நீங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த 21 சத்து. ஆமா, 21 சத்துக்களும் சேர்ந்தது தான் 21 சத்துக்கள். இதுல அளவுகோலை வச்சுதான் இதை பிரிச்சிருக்க. அதாவது அதிகமா தேவை, டன் கணக்குல தேவைப்படுறது தான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். தழை மணி சாம்பல் வந்து 100 கிலோ 150 கிலோ தேவை. கேல்சியம், மெக்னீசியம், சல்பர் வந்து ஒரு 20 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் தேவை. மத்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் 1 கிலோ இல்ல பிபிஎம் லெவல்ல மண்ணில் இருந்தாலே போதும். இதை வந்து தான் இதை வச்சுதான் வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்களே கண்டி எசன்சியல் இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் கிடையாது. சோ ஒரு பயிர் வந்து நல்லா வளரணும்னா அந்த 21 சத்துக்கள் அவசியம் கண்டிப்பா வேணும். ஒரு மண்ணில இருந்து இந்த சத்துக்கள் கிடைச்சாதான் அந்த பயிர் வந்து நல்லா வளரும். இதுல வந்து ஒரு சத்தோ ரெண்டு சத்தோ இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து போதிய விளைச்சல் எடுக்க முடியாது. இதுலதான் வந்து விவசாயிங்க வந்து இதை பத்தி விழிப்புணர்வு இல்லாததுனால அதிக மகசூல் எடுக்க முடியல. பெரும்பாலும் விவசாயிகள் இருந்து வர கேள்வி என்னன்னா, அதிகமான உரம் மேலாண்மை உரம் போடுறோம், ஆனா வந்து எங்களுக்கு மகசூல் கிடைக்க மாட்டேது, நஷ்டத்துல முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து தழை மணி சாம்பல் இந்த சத்து இந்த சத்துக்கள் மேலாண்மை மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. யூரியா, சூப்பர் பொட்டாஷ் மட்டும், நுண்ணூட்ட சத்துக்களை பத்தி அதிகமா கவனத்தில் கொள்ளாததுனாலும் அதாவது இந்த நுண்ணூட்ட சத்தை பத்தி அதிகமா கவனத்தில் கொள்ளாததுனால இழப்பு, மகசூல் இழப்பு அதிகமா ஏற்படுது. இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தோம்னா, தழிச்சத்துனா பச்சை பிடிக்கும், மணிச்சத்துனா வேர் பிடிக்கும், சாம்பல் சத்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு திறன் வளர்க்கும், சுண்ணாம்பு சத்து வந்து செல் திசுக்களின் அமைப்புக்கு முக்கியம், மெக்னீசியம் சல்பு வந்து ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியம், கந்தக்கச்சத்து வந்து எண்ணெய் உற்பத்திக்கு முக்கியம், இரும்பு சத்து வந்து ஆக்சிஜன், நம்ம எப்படி சுவாசிக்க ஆக்சிஜன் தேவையோ பயிருக்கும் ஆக்சிஜன் தேவை, அந்த சத்தை கிரகிக்கிறது தேவை. கல் சல் இது பாத்தீங்கன்னா, காப்பர் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன், திறம் அதாவது குவாலிட்டி, மனம் இதெல்லாம் வந்து அதிகரிக்க தேவை. அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்காரம், அதாவது போரான் சத்து, இது வந்து இன்னும் முக்கியமான சத்து. அதாவது ஒரு வந்து பூ பிடிக்கிறதுக்கும் பூ வந்து காய் அதிக பெருக்கிறதுக்கும், ஆமா இந்த சத்து, ஆமா இந்த சத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து. அதாவது நிறைய வந்து பிஞ்சு கொட்டுதுன்னு சொல்லுவாங்க, பூ அதிகமா பூ கொட்டுவோம் சொல்லுவாங்க. ஏன்னா மகசூல் வந்து சார்ந்த ரீப்ரொடக்டிவ் இது சார்ந்தது வந்து போரான் சத்து. இதுல ஆனாலும் மக்களுக்கு, அதாவது விவசாயி மக்களிடையே வந்து போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால இந்த சத்தின் மேலாண்மை பத்தி அவங்க வந்து சரிவர தெரியல, மகசூல்களும் இழுக்கிறாங்க. அவங்க யூரியா, சூப்பர் பொட்டாஷ் அதுலயே வந்து அவங்க கவனத்தை செலுத்துறதுனால மத்த சத்துக்களை பத்தி கவனத்தில் கொள்ளாததுனால மகசூல் இழப்பு நடக்கும். இப்போ வந்து நான் ஒரு விவசாயி, என்னுடைய மண்ணில இருந்து இந்த சத்தெல்லாம் இருக்குதா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா இதுக்குதான் வந்து நம்ம வந்து மண்ணில ஒவ்வொரு ஆண்டும் வந்து பயிருக்கு முந்தைய காலத்தில் வந்து மண் பரிசோதனை பண்ணணும். இதை சார்ந்துதான் உரம் திட்டமிடுதல் திட்டமிடணும். அதாவது நம்ம ஒரு பயிருக்கு வந்து சுமார் ஒரு 100 கிலோ வந்து தழைச்சத்து கொடுக்கணும்னா, மணிச்சத்து ஒரு 150 கிலோ கொடுக்கணும், சாம்பல் சத்து ஒரு 200 கிலோ கொடுக்கணும்னா, நம்ம அப்படியே கொடுத்துடக்கூடாது. நம்ம மண்ணை வந்து பரிசோதனை பண்ணணும். பரிசோதனை பண்ணி மண்ணோட தரம் எப்படி இருக்கு, என்னென்ன குறைஞ்சிருக்கு, ஆமா எதெல்லாம் குறைஞ்சிருக்கு, அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து உர பரிந்துரை குடிப்பாங்க. அந்த பரிந்துரையை ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்மளே ஏதோ கண்மூடித்தனமான உரம் ஒரு விவசாயிங்க பண்றதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்மளே போட்டுக்கிறதோ அதெல்லாம் தவிர்க்கணும். கண்டிப்பா மண் பரிசோதனை பண்ணி என்ன உரம் தேவையோ அந்த உரம் மட்டும் போடணும். இதுல விவசாயிங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதிகப்படியான உரங்களை மண்ணில் இடுறாங்க. மண்ணுக்கு தேவையில்லாத அதிகப்படியான உரம், அதாவது உரம் திறனை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை மட்டும் அதாவது நம்ம உரம் நிர்வாகத்துல வந்து உரத்திறன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து தழைச்சத்து யூரியா போடுறோம்னா 30-50 விழுக்காடு தான் பயிருக்கு போய் சேரும். இப்ப வந்து மணிச்சத்து போடுறோம்னா 15-20 விழுக்காடு தான், அதாவது பயிருக்கு போய் சேரும். அதாவது நம்ம போடுற 100 கிலோ போட்டோம்னா தழைச்சத்து 50 கிலோ அளவு கூட போய் சேராது. மணிச்சத்து வந்து சூப்பர் போடுறோம்னா அதுல வந்து 15-20 கிலோ அளவுக்கு தான் போய் சேரும். இதே வந்து பொட்டாஷ் சத்து போடுறோம்னா ஒரு 30-40 கிலோ தான் போகும். இதே நுண்ணூட்ட சத்துக்கள் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 2-5 கிலோ அளவுக்கு தான் போய் சேரும். 100 கிலோ போட்டாலே இது ஏன் ஏற்படுதுன்னா, நம்மளோட உரம் வீணாகுதல். அதாவது பாத்தீங்கன்னா தண்ணியில கரைஞ்சி நிலத்தடி நீர்ல கலந்துரும். சில அதாவது உயிர் எல்லாம் போட்டா சீக்கிரமா ஆவியாயிடும். சில சத்துக்கள் வந்து மண்ணுல போய் உக்காந்துரும், மண்ணு அமைப்புல போய் உட்காந்துட்டுனா அவ்வளவு சீக்கிரத்துல பயிருக்கு கிடைக்காது. இந்த காரணத்தால வந்து நம்ம குடுக்கற சத்து, நம்ம 100 கிலோ கொடுத்தாலே
40 50 கிலோ வந்துதான் பயிருக்கே போய் சேரும். பாதிக்கும் கம்மியா தான் அதுக்கு போய் சேருது. பயிருக்கே போய் சேரும். அப்ப நம்ம வந்து உரம் திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா விவசாயிகள் மத்தியில என்னன்னா பயிர் நல்லா வளரணுமா இன்னும் உரம் கொடுக்கணும், இன்னும் உரம் கொடுக்கணும், எவ்வளவு வேணா கொடுக்கலாம் அந்த மாதிரி தவிர்க்கணும். போதிய உரம் மட்டும் தான் கொடுக்கணும். ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். அதாவது நம்ம சத்து வந்து பயிருக்கு வந்து வேண்டிய காலத்துல பிரிச்சு கொடுக்கணும். நம்ம எக்ஸஸா கொடுத்தா பயிருக்கு போய் சேரும்னா கண்டிப்பா கிடையாது. அது இன்னைக்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை மட்டும்தான் அதால சாப்பிட முடியும். நம்ம காலைல 4 இட்லி சாப்பிடலாம்னா அது மட்டும்தான் சாப்பிட முடியும். சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கூட 10 கிலோ கொடுக்கலாம், 20 கிலோ கொடுக்கலாம், நல்லா பச்சை பிடிக்குது. எந்த சத்துமே ஊட்டச்சத்து அதிகமா கொடுத்தீங்கன்னா அதுவும் போய் தீங்குல தான் போய் முடியும். நம்ம எப்படி வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி ஒரு ஒரு சத்துமே அதிகமா இருக்கக்குள்ள அதோட எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இதுல குறிப்பா நம்ம வந்து சத்துக்களை அளவுக்கு அதிகமா கொடுக்கவே கூடாது. உர பரிந்துரைப்படிதான் கொடுக்கணும். எவ்வளவு பிரிச்சு கொடுக்கணுமோ அவ்வளவு பிரிச்சு கொடுக்கணும். உரம் வீணாகுதல தடுக்கிறதுக்கும் அதிக மகசூல் பெறத்துக்கும் இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சார், ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். அம்மா அம்மா, நாளைக்கு நான் வெளிநாட்டுக்கு போறேன். இல்லப்பா, நான் உன்ன போக விட மாட்டேன். என் மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்கு. உன்ன கேட்டுதான வெளிநாட்டுக்கு போக முடிவெடுத்த. என்னாச்சுமா? அந்த விமலா வந்தா, அவ சொன்னா அவளோட பையன் வெளிநாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டானா. 16 மணி நேரத்துக்கு வேலை வாங்கிட்டு பாதி சம்பளம் தான் குடுத்திருக்காங்க. பாஸ்போர்ட்ட வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். அடிக்க வேற செஞ்சிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், நீ அங்க போய் மாட்டிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அம்மா, இங்க வா சொல்றேன். அம்மா, அவன் போலி ஏஜென்ட் மூலமா போயிருப்பான். ஆனா நான் நல்ல விவரங்களை விசாரிச்சுட்டுதான் போறேன். என் ஏஜென்டோட பேரு அரசு பட்டியல பதிவா இருக்குமா? ஏஜென்டோட பேரு, பாஸ்போர்ட்டோட காப்பி, நம்பர் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டுதான் போவேன். நான் வேலையும் நல்லா கத்துக்கிட்டேன், கொஞ்சம் அந்த மொழிய பேசவும் கத்துக்கிட்டேன். அதனால நான் மாட்டிக்கவே மாட்டேம்மா. ஆனா கண்ணு, உனக்கு அங்க தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே. ஆமா, அங்க இந்திய அரசோட அலுவலகம் இருக்கு, அத தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போன உடனேயே அவங்களை தொடர்பு கொள்வேம்மா. நீ எந்த கவலையும் படாதம்மா, சந்தோஷமா அனுப்புவேம்மா என்ன. ஆமாம், வெளிநாட்டில் வேலை கிடைத்தால் பாதுகாப்பாக சென்றிடுங்கள், பயிற்சி பெற்று சென்றிடுங்கள். சென்ற உடனேயே இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வெளிநாட்டில் உங்களுடைய நண்பன் இந்திய தூதரகம், இந்திய அரசின் வெளியுறவு அமைச்சகம், பொதுநலன் கருதி வெளியிடுவது. நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்று நாம் மண் பாதுகாப்பும் அதிக மகசூலும் என்ற தலைப்பில் உரையாடிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடன் உரையாடிக் கொண்டிருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மண்ணியல் நிபுணர் திரு பிரபு அவர்கள். சார், நம்ம நிகழ்ச்சியை தொடர்வோம். சார், நம்ம வந்து நிகழ்ச்சியில வந்து என்ன பேசிட்டு இருந்தோம்னா மண் பரிசோதனை முக்கியம், என்னென்ன சத்துக்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப மண் பரிசோதனைக்குனா எப்படி நான் மண் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது? மண் பரிசோதனை முத வந்து பயிர் வைக்க ஒரு வாரம் முன்னாடி இல்ல ஒரு 10 முன்னாடி எடுக்கணும் மண் பரிசோதனை. மண் மாதிரி எடுக்கிறதுக்குள்ள வந்து நம்ம ஒரு நில அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும். நில அமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கக்குள்ள நீங்க ஒரே மாதிரி மண் எடுக்கலாம். வெவ்வேறு படக்குள்ள வெவ்வேறு மாதிரியா கருதி தனித்தனி மாதிரி எடுத்துட்டு வரணும். ஒரு நிலம், அதாவது வரப்பு ஓரமா எடுக்கக்கூடாது, நிழலான பகுதியில் எடுக்கக்கூடாது. வந்து எரு கொட்டி இருந்தா அந்த இடத்துல எடுத்து கொடுக்கூடாது. ஆமா, அந்த சத்துக்களோட எஃபெக்ட் வந்து அதுல தெரியும். அதை வந்து ஒரு உண்மையான வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த சுத்து வட்டாரத்துல எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா மத்த பக்கத்து நிலத்துல இருந்த உரமோ இல்ல வந்து நீரோ வந்து கலந்து வந்து இந்த உண்மையான இது வந்து தெரியாது. அதனால வந்து அந்த சுத்து ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து மண்ணில வந்து விட்டுட்டு நடுவுல மட்டும் எடுக்கணும். அது ஒரு இடத்துல எடுக்கக்கூடாது. பரவலா வந்து 10-12 இடத்துல எடுக்கணும். அந்த 10-12 இடம் வந்து ரேண்டமா, அதாவது ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஒரு இடம் பிடிக்குது. இடைவெளி இல்ல, இந்த ரூம் இந்த இடம் பெருசா இருக்குன்னா நம்ம வந்து ரேண்டமா வந்து எடுக்கணும். அதாவது ஒரு இடமா எடுக்க, ஒரு மூலையோ நம்மளுக்கு இந்த இடம் மட்டும்தான் நல்லா வளரல அந்த மட்டும் எடுக்க கூடாது. பொதுவா வந்து எல்லா இடத்துலயும் பார்த்து எடுக்கணும். இந்த 10-12 இடத்துல வந்து பயிர் வைக்கிற
ஆழம், அதாவது வந்து பயிருக்கு ஏத்த வேருக்கு ஏத்த ஆழம், அதாவது நெல்லுக்குன்னா 15 சென்டிமீட்டர், காய்கறினா வந்து வேரோட அமைப்பு எவ்வளவு தூரம் போகுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மண் மாதிரி எடுக்கணும். காய்கறி பயிர்கள்னா வந்து ஒரு 3/4 அடி, அதாவது 22 சென்டிமீட்டர். இதே நிரந்தர பயிர்கள்லாம் 1 அடி 2 அடி 3 அடி இந்த மாதிரி ஆழத்துல வந்து மண் மாதிரி எடுக்கணும். மண் மாதிரி எடுக்கிறதுக்குள்ள கவனத்துல கொள்ள வேண்டியது வந்து மேல வந்து அந்த மண் புல் பூண்டு இதெல்லாம் வந்து மேல இருந்து எடுத்துடணும், கலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மண் வெட்டியால ஒரு வி ஷேப் கட் கொடுக்கணும். ஒரு பக்கத்திலயும் இன்னொரு பக்கம் எதிர் திசையில போய் வெட்டினா ஒரு வி ஷேப் கட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு மேல இருந்து கீழே வரைக்கும் பக்கவாட்டுல மண்ணை வந்து சுரண்டி விட்டோம்னா கீழே வந்து மண் வந்து கலெக்ட் ஆகும். அந்த மண்ணை வந்து தான் எடுத்து ஒரு கிளீனான பிளாஸ்டிக், அதாவது இரும்பு வாளியோ வேற எதுவும் யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பக்கெட்ல போட்டு வரணும். அதுல வந்து ஏற்கனவே இரும்பு சத்து கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது சின்ன துகள்கள் கலந்தாலும் வந்து நம்ம வந்து பிபிஎம் ரேஞ்சில தான் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து அதோட எஃபெக்ட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, மண் வெட்டி வந்து பள்ளம் எடுக்கிறது வரைக்கும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் மண்ணை சதிச்சு விடுறதுக்கு நம்ம வந்து கையாலையோ இல்ல பிளாஸ்டிக் ஸ்கூப்னு அதை வச்சு நம்ம வந்து தள்ளி விட்டுரலாம். இத வந்து ஒரு 10-12 இடத்துல எடுத்த மண்ணை வந்து நிறைய கலெக்ட் ஆயிடும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து பரவலா கொட்டிட்டு அதை வந்து பரவலாக்கிட்டு நாளால கையாலே வகுந்து எதிர் திசையில இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதை எதிர் திசையில இருக்கிறத வெளியே தள்ளிடணும். இது ஏன்னா வந்து குறைக்கிறதுக்கு தான். அதாவது நம்ம வந்து 10 இடத்துல எடுத்தோம்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு வந்துடும். 5 கிலோ மூட்டை பிடிச்சி எடுத்துட்டு போனா சரி வராது. அதுல இருந்து ஒரு ரெப்ரன்சேட்டிவ் சாம்பிள் எடுக்கணும்ன்றதுக்காக கால் குறைப்புன்னு இது பேரு, குவாட்டரிங் ஆங்கிலத்துல வந்து குவாட்டரிங்னு. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி மண்ணை வந்து குறைச்சி குறைச்சி முதல் தடவை பண்ணி வந்து 2.5 கிலோ, அப்புறம் 1.5 கிலோ, 3/4 கிலோ, அந்த 3/4 ஒரு கிலோ அளவுக்கு வந்த பிறகு ஒரு பையில வந்து போட்டு பிளாஸ்டிக் கவர்லயோ இல்ல வந்து ஒரு துணி பை கவர்லயோ போட்டுட்டு, ஆனா குறிப்பு அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா எழுதணும். என்ன நிலத்துல வந்து சர்வே நம்பர்ல எடுத்தது, என்னைக்கு எடுத்தது, அதுக்கு முந்தைய பயிர் என்ன இருந்தது, என்ன எடுத்த தேதி இருந்தால் எல்லாமே எழுதணும். அடுத்து என்ன பயிர் போட போறோம் அதுவுமே வந்து கொடுக்கணும். அப்பதான் உரம் பரிந்துரை கொடுக்க முடியும். இந்த பயிருக்கு, ஆமா, இந்த பயிருக்கு வேண்டிய உரம் என்னென்ன இருக்கு, எவ்வளவு கொடுக்கணும்ன்றது இது சார்ந்துதான். மண் பரிசோதனை சார்ந்துதான் மண் வள அட்டை கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து உங்க சத மண்ல வந்து விவசாயிங்க மண்ல எந்தெந்த சத்துக்கள் எந்தெந்த அளவுல இருக்குன்னு முத வந்து கண்டறிஞ்சிருவாங்க. இதை பேஸ் பண்ணி தழைச்சத்து குறையுதுன்னா எவ்வளவு கொடுக்கலாம், கூடுதலா கொடுக்கலாம். மணிச்சத்து சப்போஸ் அதிகமா இருக்கு, அதை எவ்வளவு குறைச்சி கொடுக்கலாம். சாம்பல் சத்து, அது மாதிரி உர நிர்வாகமே உங்களுக்கு வந்து அடுத்த பயிருக்கான உர நிர்வாகம் எல்லாமே தெளிவா கொடுத்துருவாங்க. இதை விவசாயிகள் வந்து தெளிவா ஃபாலோ பண்ணாலே நான் அதிக மகசூல் எடுக்கலாம். இதை ஆனா பெரும்பாலும் விவசாயிங்க கிட்ட வந்து இந்த மண் வள அட்டை கிடைச்சுமே வந்து இன்னும் வந்து சரிவர அதை வந்து சரியா பயன்படுத்துறது இல்ல. அதை விழிப்புல கொண்டு ஏதோ ஒரு அட்டை கொடுத்தாங்க நம்ம வந்து வச்சிருக்காத, அதை வந்து கவனத்துல எடுத்து சப்போஸ் அதுல புரியலனா யாருன்னா வேளாண் அதிகாரியோ இல்ல கேவிக்கையோ அணுகி இத வந்து ஐயங்களை போக்கி எவ்வளவு உரம் போடணும்ன்றது தெரிஞ்சு. எனக்கு நடுவில் ஒரு டவுட் இருக்கு. இப்ப என்னன்னா, அப்ப வந்து நீங்க அந்த நுண்ணூட்ட சத்து அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து ஒரு காய் வந்து உருவாகிடுது, பூ வச்சு காயாயிடுது, ஆனா அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நோயால கம்மியாயிருக்கா இல்ல இந்த சத்துனால கம்மியா இருக்கான்னு எப்படி விவசாயி கண்டுபிடிக்க முடியும்? சத்து பற்றாக்குறை, நம்ம எப்படி நோய் எல்லாத்துக்குமே ஒரு வந்து நம்மளால ஜுரம் அடிக்கும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஜுரம் அடிக்கும். அதே மாதிரி வந்து நோய் வந்தாலும் செடி வந்து வெளிக்காட்டும், சத்து பற்றாக்குறை இருந்தாலும் வெளிக்காட்டும். ஆனா சத்து பற்றாக்குறைக்கும் நோய்க்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுனால சத்து பற்றாக்குறை வந்து சில சீக்வன்ஸா தெரியக்கூடும். அதாவது அடியலையில தெரிஞ்சா எப்படி, நுனியலையில தெரியறது எப்படி, இதெல்லாம் தெரியும். இதே நோயினா பரவலா தெரியும், மஞ்சள் அடிக்கிறதுனா பரவலா தெரியும், எதனா புள்ளி வர்றதுனா அந்த மாதிரி வந்து பரவலா தெரியும். இதே வந்து பாத்தீங்கன்னா சத்து பற்றாக்குறையால வர்றது தழைச்சத்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தழைச்சத்து சொல்றேன், அது வந்து அடியலையில தெரியும். அடியில வந்து மஞ்சள் அடிக்கும் முதல்ல ஆரம்ப கட்டத்தில். இது நம்ம விட்டோம்னாதான் அது வந்து மேல்நிலைக்கும் போகும். ஆரம்பிக்கிறது வந்து அடியில தான் ஆரம்பிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா தழைச்சத்து பற்றாக்குறை, தழைச்சத்து பற்றாக்குறை, தழைச்சத்து பற்றாக்குறை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் அடிச்சு இருக்கும்.
மொபைல் நியூட்ரியன்ஸ் அதாவது தழை மணி சாம்பல் மெக்னீசியம் சத்து எல்லாம் வந்து சத்து பற்றாக்குறை ஏற்படி அந்த அடியலையில் இருக்கிற சத்து எல்லாம் நுனி சத்துக்கு போயிடும். ஏன்னா நுனி பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதான் வாழ அதை கருகிடுச்சுன்னா பயிர் வளராது. அந்த அதை பாதுகாக்கிறதுக்கு கருதில் கொண்டு இந்த சத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடியலையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நகுந்து மேலே போய் நுனி இலைக்கு போயிடும். இது வந்து நல்லா தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா மணிச்சத்து பற்றாக்குறை. மணிச்சத்து பற்றாக்குறை பாத்தீங்கன்னா அதே அடியலையில தான் தெரியும். சிகப்பா வந்து இலையில வந்து சிகப்பா தெரியும். அது வந்து மஞ்சள் தெரியும், இது வந்து சிகப்பா தெரியும். அடுத்தது வந்து சாம்பல் சத்து பற்றாக்குறை. சாம்பல் சத்து பற்றாக்குறைன்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இலை ஓரங்கள்ல கருகும். ஆமா, இலை ஓரங்கள்ல கருகும். இலை ஓரத்துல கருகி அது வந்து பாத்தீங்கன்னா இலை முழுக்கும் கருக ஆரம்பிக்கும். இனிஷியல் சிம்டம் பாத்தீங்கன்னா இலை ஓரங்கள், அதாவது மார்ஜினல் நெக்ரோசிஸ் சொல்லுவாங்க, அது பேரு. இலை நுனியில இருந்து தான் ஆரம்பிக்கும். இத விட்டனாதான் அப்படியே இலை ஃபுல்லா கருகிடும். இதே மாதிரி சுண்ணாம்பு சத்து, இந்த இலை சுருகி இருக்குது இல்லைங்களா, கருக ஆரம்பிக்கும், சுருங்குது, கருக. சோ அப்ப வந்து பாத்துட்டு இதுக்கு வந்து தழை சத்து கம்மியா இருக்கு, சாம்பல் சத்து கம்மியா இருக்கு, அப்ப வந்து இடவேணும். ஆமா, இடணும். இதே மாதிரி ஒரு சத்துக்களும் நம்ம வந்து கண்டறியலாம். கண்டறியலாம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை. இதெல்லாம் வந்து முதல் நிலையில வரக்கூடியது இல்லைங்களா? ஆமா, இது முதல் நிலையில வரக்கூடியது. சுண்ணாம்பு இது வந்து வெண்கார சத்து பற்றாக்குறை. இந்த மாதிரி வாழையில வந்து வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். வாழையில வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். இதே மாதிரி தாமிர சத்து பற்றாக்குறை. வாழையில வந்து இலை வந்து குறுத்து விரியாது, நின்னுடும். அதாவது இலை வந்து மேல உருட்டின்னு இருக்கிறது, விரிஞ்சாதான் இலையா மாறும். அந்த குருத்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுடும். அப்ப அடுத்த குருத்து வந்து வர முடியாது. அடுத்த குருத்து போய் இடைமறிச்சு நின்னுடும். ஊட்டச்சத்து குறைவால் இதெல்லாம் வந்து சிம்டம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளீனா தெரியும். ஜிங்க், அதாவது துத்தநாகம் பற்றாக்குறை, இந்த மாதிரி மஞ்சள் அடிக்கும். ஒரு ஒரு சத்துக்கும் ஒரு ஒரு பற்றாக்குறை இருக்கு. கால்சியம் போரான் இந்த மாதிரி கால்சியம் போரான் சத்து குறிப்பா வந்து இலை நுனி பகுதியில நல்லா தெரியும். இது வந்து நான் அடியில சொன்னது பேரூட்ட சத்துக்கள். நுனி பகுதியில தெரியறது பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள், அதுவும் வந்து கால்சியம் சத்தும் போரான் சத்தும். ஏன்னா இது வந்து நுனி சார்ந்த சத்துக்கள். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பற்றாக்குறை இருந்தா அந்த இடத்துல தெரியும். மத்த சத்துக்கள் பாத்தீங்கன்னா கந்தக சத்து மஞ்சள் அடிக்கும். அடுத்த இலையில, இரண்டாவது இலையில, மூணாவது இலையில இரும்பு சத்து இருந்தாலும் அதே மாதிரி மஞ்சள் அடிக்கும். மெக்னீசியம் சத்து இருந்ததுன்னா இது கீழ் இலையில அடிக்கும். இலை நரம்புக்கு நடுவுல மஞ்சள் அடிக்கும். ஒரு ஒரு சத்தும் ஒரு ஒரு மாதிரி போயிட்டு ஒரு ஒரு பயிரில காட்டும், வெளிப்படுத்தும், தன்னோட பற்றாக்குறையை வெளிப்படுத்தும். இதை கிளியரா தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா, விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், இது தெரிய ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு மகசூல் இழப்பு ஆல்ரெடி நடந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏற்கனவே வந்து மகசூல் பற்றாக்குறை வந்து போச்சு. ஒரு சத்து வந்து பற்றாக்குறை வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பற்றாக்குறை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதோட வெளிப்பாடுதான் சத்து பற்றாக்குறை. இந்த இலை காயறது இதனால வர இழப்பு எல்லாம் மகசூல்ல குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, உடனே நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம வந்து சத்துக்களை உடனே நம்ம வந்து கொடுக்கணும். சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கால இடைவெளி விட்டுதான் நம்ம வந்து மண் பரிசோதனை. எந்த கால இடைவெளியில நம்ம இந்த மண் பரிசோதனை செய்யலாம் சார்? இது வந்து ஒரு ஒரு பயிருக்கும் முந்தைய பயிர்ல பயிர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை எடுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது, மினிமம் ஒரு முறையாவது எடுக்கணும். இன்னும் மேலை நாடுகள்ல ஒரு ஒரு பயிருக்கு முன்னாடி எடுத்துதான் திட்டமிடணும். நம்ம வந்து ஒரு பயிர் ஒரு தடவை மண் பரிசோதனை பண்ணிட்டு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு, ஏன்னா இது அனைத்தும் மண்ணுன்றது கோடான கோடி நுண்ணுயிர்கள் பெற்று இருக்குது. ஒரு ஒரு நுண்ணுயிரும் ஒரு ஒரு சத்துக்களை மாத்தி கொண்டு இருக்கு. நம்ம வந்து முந்தைய பயிருக்கான சத்து எவ்வளவு போட்டோம், இப்ப எவ்வளவு வந்து நுண்ணுயிர்கள் அதை எடுத்து உபயோகப்படுத்தி இருக்கு,
மண்ணுல எவ்வளவு சத்து வந்து வீணா இருக்கு எல்லாமே வந்து மண் பரிசோதனை மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப நன்றி சார். நீங்க எங்களுடைய நிலையத்துக்கு வந்து நேர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம், அதனுடைய தன்மை எப்படி எல்லாம் வந்து நிலைநிறுத்தலாம்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதனால எங்களுடைய நிலையத்தின் சார்பா உங்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நேர்களே, மண்ணின் வளமே மனித வளம் அப்படின்னு சொல்ற மாதிரி மண்ணை பாதுகாப்போம், மனித வளத்தை மீட்டெடுப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.